ஹாய் மக்களே வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டேங்லிங் மேன் பை சால்பிலோ ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஆத்தரோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அப்புறம் இந்த நாவலோட கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் இந்த நாவலை ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸோ ஆத்தர் சால்விலோ பிறந்தது பத்து ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருந்தது அஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு இவர் கெனேடியன் அமெரிக்கன் ரைட்டர் இவரோட நிறைய ஒர்க்ஸ்க்காக நிறைய அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காரு என்னெல்லான்னா புலிட்ஜர் பிரைஸ் இது அமெரிக்காவில் ஹையஸ்ட் அவார்டாக வந்துட்டு கருதப்படும் அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் இது வந்துட்டு வேர்ல்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய அவார்டு இது ஸோ அதையும் இவர் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் நேஷ்னல் மெடல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்புறம் நேஷ்னல் புக் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் இந்த நேஷனல் புக் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன் மூணு டைம் ரிசீவ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மெடல் ஃபார் டிஸ்டிங்விஷ்டு கான்ட்ரிபியூஷன் டு அமெரிக்கன் அட்ரஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொடுத்துருக்காங்க ஸோ இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்கிறாரு அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் எகி மோட்ச் ஹெண்டர்சன் த ரெயின் கிங் ஹெர்சோஸ் மிஸ்டர் சாம்லஸ் பிளானட் சீஸ் த டே ஹம்போல்ட் கிஃப்ட் ரெவல்ஸ்டைன் ஸோ நமக்கு கொடுத்துருக்குற ஒர்க் வந்துட்டு டேங்லிங் மேன் பை சால் பில்லோ இதில் தனி சிறப்பு என்னென்னா இதுதான் அவர் எழுதின ஃபர்ஸ்ட் ஒர்க் ஓகேங்களா இந்த ஒர்க் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா டெய்ரி ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டேங்லிங் மேன் டேங்லிங் மேன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இது என்னென்னா ஒரு இதாக ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிலை இல்லாத ஒரு மனிதன் அப்படின்ற மாதிரி கூட குறிப்பிடலாம் நம்ம ஓகேங்களா ஸோ கேரக்டர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம் ஜோசப் இவர் தான் பெட்டகனிஸ்ட் ஜோசப்போட ஒய்ஃப் இவா அதுக்கப்புறம் ஆமோஸ் இவர் வந்துட்டு ஜோசப்போட பிரதர் பன்னெண்டு வருஷம் இவரோட பெரியவராக இருப்பாங்க ஜோசப்போட பெரியவராக இருப்பார் ஆமோஸ் ஓகேங்களா ஆமோஸோட ஒய்ஃப் டாலி ஆமோஸோட ஆமோஸ் அண்ட் டாலியோட குழந்தை யாருனா எட்டா இவங்களுக்கு வந்துட்டு பதினஞ்சு வயசு ஆகும் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆம்ஸ்ட் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டட் இவங்க ரெண்டு பேருமே இவாவோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பிரிக்ஸ் இவங்க தான் இவங்க வால்டர் ரூமிங் ஹவுஸில் இருக்கிற லேண்ட்லேடி ஓகேங்களா இவங்களோட ஹஸ்பண்ட் யாருன்னா கேப்டன் பிரிக்ஸ் இவங்களோட இவங்களுக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க அவங்கள வந்துட்டு நேம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் ஜான் பேல் டாக்டர் மோரி சாப்ட் ஆஃப் ஸ்டேட்லர் ஓகேங்களா இவங்க மூணு பேருமே ஜோசப்போட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் மயிரன் ஆல்டர் இருப்பார் அவரும் இவட ஃப்ரெண்ட் தான் நான் ஓல்டு ஃப்ரெண்டாக வந்துட்டு கருதப்பட மாட்டாங்க அதுக்கப்புறம் மேரி மரியா அல்லது மேரி மேரி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இவங்க தான் மெய்டு இவங்க அதுக்கப்புறம் வினாய்கர்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இவங்க யாருனா இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்கனாலே ஜோசப் வளர்ந்துட்டு இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட் டோர் நெய்பர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஜிம்மி பர்ன்ஸ் இவர் வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறவர் மினா சவர்டியஸ் இவாவோட ஃப்ரெண்டு இவங்க அப்புறம் மினாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹேரி அது அதுக்கப்புறம் ஜில்டா ஹில்மென்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஹேரிக்கு வந்துட்டு இவங்க மேலே ஒரு அஃபையர் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம மைனோ கேரக்டர்ஸ் பார்த்துலன்னா இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாக வந்துட்டு மெயின் கேரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்க மைன கேரக்டர்ஸ் அப்படின்னா ஜாக் பில்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அங்கே சர்க்கிளில் இருக்க ஒரு ரீசன்ட் ஃப்ரெண்ட் அவங்கள குறிப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாம் பேர்ஸன் ஒருத்தர் இருப்பார் இவங்க வந்துட்டு இவாவோட கசின்னு அப்புறம் ஜேன் ஆடம்ஸ் இவங்க கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு சீஃபாக இருப்பாங்க ஏத்தல் பேர் இவங்க வந்துட்டு இவாவோட ஃப்ரெண்ட் தான் ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும் இவங்க வந்துட்டு போவாங்க என்னென்னா ஒரு பர்ஃபியூம் பாட்டில் வந்துட்டு இவங்க கொடுத்துருப்பாங்க அதுக்காக வந்துட்டு இவங்களோட பேர் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆன் ஆன் டைன் டின்னா அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க இவரு இவங்க யாருன்னா ஜோசப் வந்துட்டு நாலு வயசாக இருக்கும்போது ஹேர் கட் பண்ண கூப்பிட்டு போவாங்க அப்புறம் வில் ஹேர்ஷியான ஒருத்தங்க இருப்பாங்க இவர் வந்துட்டு ஒரு ஜெர்மன் பாய் ஜோசப்போட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டேவங்க அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் ஹேர்ஷா யாருன்னா வில் மதர் ஓகேங்களா அடுத்து ஜெஃப் ஃபார்மன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இவரை வந்துட்டு ஜெஃபர்சன் ஃபார்மன்னு குறிப்பிடுவாங்க ஸோ ஜோசப்போட இவர் காலேஜ் மெட் இவர் அதுக்கப்புறம் மான்ட்ரல் மான்ட்ரல்ங்கிறது வந்துட்டு ஒரு பிளேஸ் அதாவது ஜோசப் சின்ன வயசாக இருக்கும்போது வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் மிஸ்டர் ஃபேன்சல் டெய்லர் இவர் அப்புறம் சூசி ஃபேர்சன் ஒருத்தர் இருப்பாங்க இவங்க வந்துட்டு இவாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு சும்மா ஒரு இடத்துல மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு போவாங்க இந்த சூசி ஃபேர்சனோட குழந்தை யாருன்னா பார்பனான்னு ஒருத்தர் இருப்பாங்க இந்த சூசி ஃபேர்சனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வால்டர் அதுக்கப்புறம் பெத் கேசல் இவங்க வந்துட்டு இந்த ரூமிங் ஹவுஸ் ஆல்ரெடி இந்த மிஸ் மிஸ்ஸஸ் பிரிக்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துலேருந்து விலகிட்டு இந்த இடத்துக்கு போவாங்க பெத் கேசலோட வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அங்கே வந்துட்டு வாடகைக்கு இருப்பாங்க ஸோ பெத்கேசல்கிற வந்துட்டு ஒரு லேண்ட் லேடி அவங்க என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்கல்ப்சராக இருப்பாங்க ஸோ அமேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அமேச்சர்னால் வந்துட்டு ஒரு கத்துக்குட்டி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் கெசல் கெசங்கிற வந்துட்டு இவங்களோட ஹஸ்பண்டு இவர் என்ன வேலை பார்ப்பாருனா ஆர்கிடெக்டாக இருப்பார் அதுக்கப்புறம் ஃபேஷன்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பேட்லட் இவங்க வந்துட்டு கடைசியாக தான் வருவாங்க என்னென்னா இவங்களும் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு டெனென்ட் தான் அவங்க கடைசியாக அந்த இந்த நாவல் முடியும் போது வந்துட்டு உள்ளே இருக்கிறவங்க ஓகேங்களா ஸோ இதுதான் கேரக்டர்ஸு ஸோ இந்த கேரக்டர்ஸ் மூலமாக நம்ம முழுசாக இந்த நாவலை வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ இந்த சொன்ன கேரக்டர்ஸ் வச்சு இந்த நாவல் வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஜோசப் இவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட் ஸோ இவர் தான் முன்னாடி வந்துட்டு இவர் இவரதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எப்படின்னா இவர் வந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார் எங்கன்னா ஒர்க்ஸ் அமெரிக்கன் ட்ராவல் ப்ரோனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இவர் அந்த வேலையை வந்துட்டு குட் பண்ணிட்டு வந்துட்டு வெளியே வந்துருவாரு ஏன்னா இவருக்கு என்னவா ஆகணும்னு ஆசையாக இருக்குன்னா யூஎஸில் வந்துட்டு ஒரு ஆர்மி ஆர்மியில் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவார் ஸோ அதுக்கப்புறம் இவ குட் அதாவது வேலையை குட் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஏழு மாதம் வந்துட்டு வீட்லேயே தான் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி குடிப்பிட்ருப்பாங்க ஸோ இந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணலாம் ஒரு ஜேர்னல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அவருக்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும் இப்போ ஜவுனல்லாம் யார் வந்துட்டு படிக்கிற படிக்கிறாங்களா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா அது வந்துட்டு ரொம்ப ஹோல்டு யாரும் படிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்லாம் இவருக்குள்ளேயே வந்துட்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு இவங்க கூட இருக்கவங்க யாருன்னா இவரோட ஒய்ஃப் வந்துட்டு இவா ஸோ இவா தான் இவங்களுக்கு வந்துட்டு அந்த மணி ஒரியன்டாக இவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இப்போ குடும்பத்தை ரன் பண்ணுறது யாருன்னா இவா தான் ஸோ இவங்க வந்துட்டு இவாவை பொறுத்தவரை இதை ஒரு பெரிய விஷயமாகவே வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவங்களும் வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஸோ இவங்களோட ஜாப் மூலமாக தான் இவரும் வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்ற சாப்பாடும் சரி வாழ்கிற வீட்டுக்கு ரெண்ட்டும் சரி எல்லாமே வந்துட்டு இவங்க தான் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இவங்க வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா ஒரு பேர்டனாக அந்த மாதிரி எதுவுமே கருத மாட்டாங்க அண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நிறைய வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க ஜோசப்க்கு ஸோ இது மூலயமா நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீடமாக இருங்க நல்லா ஜாலியாக படிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜோச ஃபீல் பண்ணுவார் இதுவா ஃப்ரீடம் அடடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு ரூமிங் ஹவுஸ்னாலே நீங்கள் நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ரூமு நாலுக்கு நாலு அடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு குட்டி ரூம் அதுக்குள்ளவே வந்துட்டு இவர் படு படுக்கிறதும் சரி சாப்பிட்றதும் சரி அப்புறம் சும்மா எதுன்னு எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் அந்த ரூம்குள்ளவே தான் இருக்கும் வெளியவும் அதிகமாக போகவும் முடியாது ஸோ அந்த வீட்டுக்குள்ளவே அடைஞ்சிருக்கிறது இது ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிப்பார் நீ இதை எப்படி வந்துட்டு ஃப்ரீடம்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாரு ஓகேங்களா இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு உள்ளே இன்னொருத்தங்க யார் உள்ளே வருவாங்கன்னா மெய்ட் மரியா ஸோ மரியா வந்துட்டு மெய்டாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஜோசப்க்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா இருக்காது ஏன்னா இவரே குறிப்பிட்டிருப்பார் என்கிட்ட அதாவது இங்கே என்கிட்ட மட்டும்தான் இவங்க ரொம்ப தைரியமாக வந்துட்டு நான் இருக்கும்போது மட்டும்தான் சி சிகரெட் வந்துட்டு பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு மே ஒரு நல்ல ஒரு ரோல் வந்துட்டு இதில் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு வெனாக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஓகேங்களா இந்த வெனாக்கர் என்ன பண்ணுவார்னா இவங்க தான் நெக்ஸ்ட் ஒரு நெய்பர்னு நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா இவர் சரியான எப்படி சொல்றது ஒரு காலை பையன் அந்த மாதிரி ரொம்ப ட்ரங்கன் பர்சன் இவர் இந்நேரமும் வந்துட்டு குடிச்சிட்டே இருப்பாரு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாரு இவர் வந்துட்டு பாத்ரூம் போனால் கூட வந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணாமலே வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு அண்டு பக்கத்தில் வந்துட்டு இவா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பார்த்து வந்துட்டு ஏதாவது ஒரு சைகை காமிச்சிட்டே இருப்பார் எதனா ஒரு எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ இதை வந்துட்டு மிஸ்ஸஸ் கிட்ட வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன்னா மிஸ்ஸஸ் பிரிக்ஸ் தானே லேண்ட் லேடி ஸோ அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு நோட்டீஸ் போர்ட் நோட்டீஸ் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு அந்த டோரில் வந்துட்டு ஓட்டுவாங்க அதாவது பாத்ரூம் போகும்போது வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஓட்டுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்துட்டு செட்டே ஆகாது அதெல்லாம் கிழிச்சி போட்டு அடுத்து அடுத்து வந்துட்டு மீண்டும் அதே மாதிரியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு ஓகேங்களா ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா இவர் ஒன்று வந்துட்டு படிப்பார் மிஸ்டர் ஜோசப் இருக்கார் இல்லையா இவர் ஒன்று படிப்பார் அதாவது கோதிஸ் போய்ட்ரி அண்ட் லைஃப் அப்படின்ற ஒரு புக்கை வந்துட்டு படிப்பார் ஸோ அதை படிக்கும்போது முழுசாக வந்துட்டு படிச்சிருவார் அதில் ஒரு விஷயம் வந்துட்டு சொல்ல வரும் அதில் முக்கியமான ஒரு டைட்டில் வந்துட்டு அவர் எடுத்துவார் எடு எடுப்பார் என்னென்னா வேரினஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவார் அடாப்பை அவர் ஆல்ரெடி நான் அதை தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் ஸோ இதை படித்த உடனே அவருக்கு ரொம்பவே டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் உள்ளே யார் வருவாங்கன்னா மிஸ்ஸு மிஸ்டர் ஆம்ஸ்டட் அண்ட் மிஸ்ஸஸ் ஹேம்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்களாம் இவாவோட பேரண்ட்ஸ் இல்லையா ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இவாவுக்கு அதாவது மிஸ்டர் ஆம்ஸ்டெட்க்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு எப்போவுமே கண்டுக்கவே மாட்டாங்க அதனால் வந்துட்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பார்க்கணும் உங்களுக்கு அதாவது ஜோசப் இவா வந்துட்டு ஜோசப் கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பார்க்கணும் அப்பாவை போய் பார்க்கணும் ஸோ அவருக்கு வேறு உடம்பு சரியில்லை அம்மா வேறு கண்டுக்கவே மாட்டாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவாங்க ஸோ ஜோசப்பும் வந்துட்டு போவார் அங்கே போய் பார்த்தா இவங்க ரொம்ப இவர் வந்துட்டு கோலில் இருப்பார் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோனில் ஏதோ வச்சுட்டு எதுனா ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ ஜோசப் என்ன சொல்லுவார்னா மிஸ்டர் ஆம்ஸ்டர்ட் கிட்ட என்ன உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டர்ட் வந்துட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்துட்டு டென்ஷன் ஆவார் ஏன்னா இது அவங்களோட ஒய்ஃப் இல்லையா ஆம்ஸ்டர்டோட ஒய்ஃப் இல்லையா ஸோ இவங்க வந்துட்டு இன்னமும் குழந்தை தான் அந்த மாதிரிலாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இவரை வந்துட்டு கன்சல் பண்ண வந்துட்டு அவர் அவரை வந்துட்டு கோவத்தில் இருந்து தாழ்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த மருந்து அதாவது ட்ரக்ஸ் ட்ரக்ஸ்னால் வந்துட்டு மருந்து தாங்க ஓகேங்களா என்னென்ன மருந்து வந்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து மின்னு கொடுப்பாரு ஸோ அப்போ கொஞ்சம் வந்துட்டு அவரோட கோபம் வந்துட்டு குறைஞ்சி அதெல்லாம் வாங்கி வந்துட்டு இது பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா மிஸ்ஸஸ் ஹேம்ஸ்டாட் இருக்காங்களே இவர் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கலான்னு சொல்லிட்டு போவார் அந்த சமயத்தில் வந்துட்டு இங்கே குறை சொல்லுவாங்க தெரியுமா இந்த எப்போவுமே மாமியார் வந்துட்டு மருமகளை குறை சொல்கிறதோ மருமகள் வந்துட்டு மாமியாரை குறை சொல்கிறதும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா இங்கே இவங்க வந்துட்டு புதுசாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாமியார் வந்துட்டு மருமக நடக்கூட சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஜாப் இல்லை இல்லையா ஜாப் இல்லாமல் தான் இருக்காரு அதனால் ஃபோனில் என்ன சொல்லுவாங்க என் மருமகன் வந்துட்டு இங்கே இருக்கான் ஏன்னால் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருக்கான் அதனால் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவாங்க இவங்களும் செமையாக கடுப்பாயிடுவார் அப்புறம் அதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அதாவது மிஸ்டர் ஆன்ஸ்டும் மிஸ் மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டும் வந்துட்டு ஒன்றா இருப்பாங்க என்ன இவங்க இந்த இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுப்பார் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா ஜோசப்போட ஓல்டு ஃப்ரெண்டை பற்றி இவர் நினச்சி பார்ப்பார் ஸோ ஜான் பேல் அண்டு மோரி சாப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய ஓல்ட் ஃப்ரெண்டில் இல்லை எனக்கு வந்துட்டு இணை பெரியா நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிப்பார் அந்த மோரி சாப்பிட்ட வந்துட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா இவரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் தானே ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ரீசெண்டாக தான் இவருக்கு வந்துட்டு ஒரு டாக்டரேட் வந்துட்டு கெயின் பண்ணியிருப்பார் அந்த டாக்டரேட் எதுக்காக வாங்குறாருன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட்டு அவர் அவரோட ரிசர்ச் முடிச்சுட்டு டாக்டரேட் வந்துட்டு கெயின் பண்ணிக்கிறதா சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போது இவங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு எதுனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வச்சிங்களேன் அவருக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் வந்துட்டு பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும் எதனா ஒன்று ரீகால் பண்ணி வந்துட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பார் ஸோ இப்படி போயிட்டே இருக்கிற சமயத்தில் வந்துட்டு ஆம்ஸ்டர்ட் அண்டு ஜோசப்போட பிரதர் ரெண்டு பேருமே வந்துட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க எதுக்குன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஜோசப் வந்துட்டு ரிஃப்யூஸ் பண்ணிவிடுவார் உங்களுக்கு நீங்கள் அதாவது என்னை வந்துட்டு அவமதிக்கிறீங்க ஆக்சுவலாக ஆமோஸ் மூலம் என்ன என்ன கோவம் இருக்குதுன்னா ஆல்ரெடி ஒரு வருஷமாக வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் இருப்பாங்க இவர் வந்துட்டு ஒரு ஒர்க் சொல்லுவார் அந்த ஒர்க்கை செய்யின்னு சொல்லுவார் ஆனால் இவர் என்ன சொல்வார்னா எனக்கு பிடிச்ச ஒர்க்கை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பார் ஸோ அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் வந்துட்டு ஒரு விரிசல் வந்துட்டு ஏற்பட்டிருது ஓகேங்களா ஸோ இவர் அதனால தான் இ ஆம்ஸ்டர்டும் வந்துட்டு இவங்களை அவமதிச்சிட்டாங்க இல்லையா அவங்களோட மிஸ்ஸஸ் ஆம்ஸ்டர்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா அவர் தனியாக கேட்டு தான் வந்துட்டு வெளியே வந்துடுவார் அதனால் இது ரெண்டுக்குமே வந்து நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவார் ஓகேங்களா ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்குன்னா மைரன் ஆட்லர் ஆட்லர்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் சொன்னேன் இல்லையா அவர் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஜோசப்போட ஃப்ரெண்டு தான் இவர் ஸோ ஒரு டெம்பரரி ஜாப்காக வந்துட்டு பேசலாம் அப்படின்ற ஒரு முடியலை வந்துட்டு இருப்பாங்க இப்போ என்ன நடக்கும்னா இவர் வந்துட்டு ஒரு லஞ்சுக்கு வந்துட்டு சரி லன்ச்சுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணி அவர் கூப்பிட்ருப்பாங்க ஸோ ஜோசப்பும் வந்துட்டு போவார் அந்த இடத்துல யாரை பார்ப்பார்னா ஜோஸ் இவர் ஜோ ஜிம்மி பர்ன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு ஃப்ரம் இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் வந்துட்டு தான் ஒன்றுச்சு ஸோ இவருக்கும் அவரை வந்துட்டு நல்லா தெரியும் ஜிமி பர்ன்ஸுக்கும் என்ன நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி ரொம்ப தெரிஞ்சவங்கள பார்த்தான்னா பார்த்தோம்னா ஒரு ஆகி ஹேன்னு சொல்லிட்டு ஒரு முக பாவனையிலே சொல்லுவோம் தெரியுமா அந்த விஷயத்தை தான் இவரும் வந்துட்டு பண்ணுவார் ஆனால் ஜிம்மி பர்ன்ஸ் வந்துட்டு சுத்தமாக அவருக்கு யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே திரும்பிப்பார் இது பா இது இந்த விஷயம் அப்படியே பார்த்த உடனே இவருக்கு என்ன ஆகும்னா இடப்போ என்ன கண்டுக்கவேல அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவார் ரொம்ப கோவப்படுவார் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னா நான் வந்துட்டு இதை கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் யாருக்குன்னா ஜெயின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் யாருன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒரு ஹெட் ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு எப்படி ரிஜிஸ்டர் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி போடுவேன் இந்த மாதிரி இருக்காங்க நான் இல்லாதனாலதான என்ன வந்துட்டு இப்படி மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தை வந்துட்டு வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பாரு இருந்தாலும் நான் மீண்டும் வந்துட்டு அவரை அப்ரோச் பண்றேன் அதாவது ஜிம்மி ஜிம்மிர்ஸ் வந்துட்டு நான் பார்க்கணும் பார்த்து கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோவத்தில் ரொம்ப ஒரு கோவத்தில் இருப்பார் அவர் உடனே வந்துட்டு மைரன் அட்லர் வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுதுரா அதை நம்ம எப்படியா தடுத்தே ஆகணும் அவரை அவரை பக்கம் வந்துட்டு கூட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பார் அதனால் வந்துட்டு ஜோசப் வந்துட்டு போய் பக்கம் நின்று ஹேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி ஆ இவர் எங்கே பார்த்த மாதிரி இருக்கே ஓ இவர் வந்துட்டு மாதிரி தான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு வந்துட்டு ரெகனைஸ் பண்ணிவிடுவார் கண்டுபிடிச்சிடுவார் உடனே இந்த பெரிய கோபம் இந்த பெரிய சண்டை அது எல்லாமே வந்துட்டு தா தாழ்ந்துடும் ஓகேங்களா ஸோ ஒரு பெரிய சண்டை வந்துட்டு அவ்வளோதான் நின்றுடுச்சு அவ்வளோதான் நிற்க போகுது அதாவது நின்றுச்சின்னு சொல்லலாம் என்னென்னா மொத்தமாக இவர் வந்துட்டு எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபைட் நடந்திருக்கும் ஸோ இவரும் வந்துட்டு ரெகனைஸ் பண்ணிட்டாரு பரவாயில்ல இப்போவாது என்ன தெரிஞ்சிச்சே அப்படின்ற ஒரு ஒரு ஹாப்பியாக வந்துட்டு அவர் ஜோசப் குள்ளே வந்துட்டு வந்துடுச்சு அதனால வந்துட்டு அந்த பெரிய நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதே தான் என்ன நடக்கும்னா இவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் இவா வந்துட்டு மினா செவட்டேஸ் அப்படிங்கிற வந்துட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க மினா செவேட்டேஸ் யாருன்னா இவாவோட ஃப்ரெண்டு தானே ஸோ இவங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க அதனால ஜோசப்பாண்டு இவங்க ரெண்டு பேருமே போவாங்க ஜோசப்பும் இவாவும் போவாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும் என்னடா எல்லோரும் என்ன என்னையே பார்க்க எங்களையே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு அங்கே காமிப்பாங்க ஏன்னா இவங்களோட உடையும் சரி இவங்களோட இவங்க போட்டிருக்க ஷூவும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் வந்துட்டு அவங்கள விட ரொம்ப கீழவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு எல்லாம் பாக்குறாங்க போல ஸோ நம்ம ரொம்ப கீழே தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் நினைப்பாங்க பரவாயில்ல எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ மினா சவேடேஸ் வந்துட்டு ரொம்பவே இதாக கியூரீஸாக இது பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா ஒரு பார்ட்டி கொடுக்குறேன் எல்லாேரையும் வந்துட்டு நல்லா கவனிங்க அப்படி இப்படி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு ஹாரி இயர்னா மினாவோட ஹஸ்பண்ட் இவர் இவர் என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக மின்னா கூட தான் வந்துட்டு இவர் டான்ஸ் பண்ணுவேன் ஏன்னால் இவங்களோட ஒய்ஃப் இல்லையா இவர் என்ன பண்ணுவாருன்னா இவருக்கு வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு மேலே வந்துட்டு அஃபேர் இருக்கும் அவங்க யாருன்னா ஜில்டா ஹில்மேன் ஸோ அவங்க கூட டான்ஸ் ஆட்டிருப்பாங்க ஸோ உடனே இவர் சொல்லுவார் இவங்களுக்கு ஜோஸ் சொல்லுவார் உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கூட ஆல்ரெடி அஃபெயில் இருக்காங்க போல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க உடனே மினா வந்துட்டு ரொம்பவே கடுப்பாவாங்க ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணலாம்னு நினைப்பாங்க ஸோ மினா வந்துட்டு நான் எப்படி வந்து நான் வந்துட்டு கீழே விழணும் அப்படி என்ன என்னை வந்துட்டு ஏதாவது ஹிப்டனைஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற யாராக இருப்பார்னா இந்த இவர் தான் டாக்டர் மோரி சாப்ட்டு இருப்பார் இல்லையா அவர் தான் ஸோ அதில் தப்பிச்சிடுவாங்க இருந்தாலும் வந்துட்டு அதை மீண்டும் நான் நானே வந்துட்டு அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க உடனே கடைசியாக எல்லாரோட பார்வையும் வந்துட்டு மேலே தான் இருக்கும் அப்புறமா ஹேரியை வந்துட்டு கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு இவங்க அழுவாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பயங்கரமாக ஒரு இதில் வந்துட்டு விவரிச்சிருப்பாங்க இதே சமயத்தில் தான் என்ன நடக்கும்னா இவன் என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரிங்க் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்துட்டு குடிச்சிருப்பாங்க ஆனால் இவங்க இன்னும் வந்துட்டு பார்த்துல எனக்கு இன்னொரு ட்ரிங்க் வந்துட்டு இன்னும் இன்னொரு 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 டம்ளரை வந்துட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே இது வந்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு ட்ரிங்க்ஸ்க்கு வந்துட்டு அடிக்ட் ஆகிடுவாங்க போலவே அப்படின்ற மாதிரி நினைப்பாரு ஸோ இந்த சமயத்தில் இவங்களை இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது மின்னா வேற இந்த மாதிரி ஒரு முடிவில் இருப்பாங்களா அங்கே பார்த்துருக்கும் போது திடீர்னு பார்த்தா இவங்கள காணாமல் இருப்பாங்க அப்புறமா கொஞ்சம் தேடி பார்க்கும்போது இந்த நடுவில் வந்துட்டு யாரை பார்ப்பாருனா ஜாக் பிரியில் பார்ப்பாரு ஜாக் பிரியில் வந்துட்டு யாருன்னு சொல்லுவாங்கன்னா ரீசென்ட் ஃப்ரெண்ட் டு த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு ரீசென்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு அண்டு இவர் என்னென்னா அது சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் பேசிட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மட்டும் இருக்கும் அதை மட்டும் பேசிட்டு அப்படியே இவாவை வந்துட்டு கூப்பிட்டு போய் ஒரு டேக்ஸியில் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு விடணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு இவரும் போயிடுவார் ஓகேங்களா ஸோ இந்த சமயத்தில் என்னென்னுக்குனா மீண்டும் வினாக்கரை வந்துட்டு ஒரு சேட்டை பண்ணியிருப்பார் குடிச்சிட்டு வந்துட்டு நிறைய பாட்டல் அவர் கவுண்ட் பண்ணி வச்சிருப்பாரு இதோட இருபது பாட்டில் வந்துட்டு இங்கே விழுந்திருக்கு பதினெட்டு பாட்டில் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு பியர் பாட்டில்ஸ் வந்துட்டு விழுந்திருக்கு அது இல்லாமல் நிறைய வந்துட்டு ஏதோ வினாய்க்கர் வந்துட்டு டெஃப் பண்ணிட்டே போயிடுறான் இதெல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகுதான் ஆனால் வந்துட்டு இதை கேட்க முடியறது இல்லை அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு அவர் இருப்பாரு ஸோ இந்த இந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களும் வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இவங்க திருடுனது வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு திருடுறாங்க அண்ட் ஆல்சோ இந்த நடுவில் வந்துட்டு மரியா கூட இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இவங்க வந்துட்டு சரியாக இவங்களோட இன்னர்வியரை கூட துவைக்கிறதுல போல அதை பாருங்கள் விண்டோவில் அப்படியே வந்துட்டு தூக்கி போட்டு வச்சுருக்காங்க அதை பார்க்குறது வந்துட்டு ஒரு ஷேம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்களும் சொல்லுவாங்க இவா ஃப்ரை இவா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எங்கே நான் வச்சுட்டு என்னோட என்னோடய பெர்ஃபியூம் பாட்டில் காணோம் அது ரெண்டு ரெண்டு பாட்டில் வச்சுருந்தா அது யார் சென்ட் பண்ணான்னா ஏத்தல் பேர் வந்துட்டு எனக்காக சென்ட் பண்ணது ஸோ அதையும் காணமே மிஸ் ஆகிட்டு இருக்கே எப்படியும் வந்துட்டு வேனாக்கார தான் எடுத்திருப்பான் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ இதோட வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லீவாகி அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு ஆமர்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு இருந்தாரையா அந்த ரிக்வஸ்ட்டை வந்துட்டு இவர் அக்செப்ட் பண்ணாட்டியும் ஜோசப் அக்செப்ட் பண்ணாட்டியும் இவா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா இவா ஆக்சுவலாக ஜோசப் வந்துட்டு அவரோட தம்பி தானே ஆமோஸோட தம்பி தானே எப்படியும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க வந்துட்டு சண்டை வரும் போகும் எப்போ வேணாலும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்றதுனால ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்று சேர்க்குற வேலையை வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவா நினச்சிப்பாங்க ஸோ அதனால் அந்த கிறிஸ்மஸ் இன்விடேஷன் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆமோஸ் வந்துட்டு ஜோசப்போட பன்னெண்டு வருஷம் பெரியவங்க ஓகேங்களா ஸோ இந்த சமயத்தில் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் இவங்க வந்துட்டு ஆமோஸ் வந்துட்டு சொல்வேன் ஒரு ஷூவை பற்றி பேசுவாங்க நீங்கள் வருஷத்துக்கு வந்துட்டு எத்தனை பேர் ஷூ வந்துட்டு வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நான் நாலுன்ற மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் நான் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லுவாங்க இவா ஸோ அந்த ஒன்றே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிப்பாங்க ஸோ அது வந்துட்டு ஒரு இது யாருக்குன்னா எட்டாக இருக்காங்க இல்லையா எட்டாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இதை வந்துட்டு ஏற்படுது இன்னும் இப்படி இருக்காங்க ரொம்ப இது போல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க எட்டா வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் பதினஞ்சு வயசுக்கு பதினஞ்சு வயசு பொண்ணு ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் வந்துட்டு அங்கே போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா இது ஒரு ஒரு பெரிய விஷயமா அங்கே ஒரு அவமானமா கூட அவருக்கு தோணிருக்கலாம் ஏன்னா எட் இவா சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாங்களே மற்றவங்களாம் வந்துட்டு பேர் ஆஃப் ஷூஸ் வந்துட்டு பர் இயர்க்கு பர் மந்த்துக்கு ஆறு ஐல்ஸ் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு இந்த மாதிரி ஃபோ ஃபோர் பேர் ஆஃப் ஷூஸ் வந்துட்டு வாங்குவேன் ஆனால் என்கிட்ட வந்துட்டு ஒன்று தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு எட்டா எட்டா அதாவது இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை மாதிரியே வந்துட்டு இவர் மாறிடுவார் யாருன்னா ஜோசப் ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு மியூசிக் வந்துட்டு கேட்டிருப்பார் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதை வந்துட்டு இவர் அவர் கேட்டே இருக்கும்போது நடுவில் எட்டாக வந்துட்டு மாற்றிடுவாங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இடையில வந்துட்டு ஒரு சின்ன குழந்த மாதிரி சண்டை வரும் இதுதான் பெரியது இந்த மியூசிக் வந்துட்டு கேட்கணும் நீ என்ன ரீசன் மியூசிக் வந்துட்டு அடிக்ட் இருக்க அதெல்லாம் இப்போ நம்ம இங்கவே வந்துட்டு சொல்லிவாங்க சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஒரு எயிட்டிஸில் இருக்கவங்கலாம் வந்துட்டு என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த பாட்டு தான் ரொம்பவே பிடிக்கும் இந்த பாட்டெலாம் கேளுங்கன்னா ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும் ரொம்பவே அந்த அதில் இருக்கிற லிரிக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே தெளிவாக தெரியும் என்ன சொல்கிறாங்கன்னு ஆனால் இப்போ வர பாடலாம் கேட்டு பாருங்க சுத்தமாக எதுவுமே புரிகிறதும் இல்லை அண்டு என்ன பாடல் வரிகள் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்பாங்க இல்லையா அந்த தான் இங்கேயும் வந்துட்டு நடக்குது ஓகேங்களா ஸோ இது அப்படியே போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும் அப்புறமா கடைசியாக இவர் என்ன பண்ணுனா ஆமோஸ் வந்துட்டு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு நீ எப்படியும் ஒன்று போக இது வந்துட்டு ஒரு லைஃப் ஃப்யூச்சரை வந்துட்டு நினைக்காது யாருக்கும் வந்துட்டு ஃபியூச்சரை வந்துட்டு நினைக்கிற இதெல்லாம் இல்லை அது எப்படி என்னால் போய்ட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்துட்டு இவர் சொல்லுவார் ஜோசப்பு ஸோ அப்புறமா இவர் என்ன பண்ணுவார்னா ஆமோஸ் வந்துட்டு ஒரு நூறுரூபா வந்துட்டு அவர்கிட்ட கொடுப்பாரு நூறு டாலர்ஸ்ன்னு நினைக்கிறாரு அந்த நூறு டாலர்ஸ் வந்து கொடுக்கும்போது இவர் வந்துட்டு ரிஜெக்ட் தான் பண்ணுவார் இருந்தாலும் வந்துட்டு அவர் பாக்கெட்லேயே எங்கே வந்துட்டு வச்சுட்டு போவார் ஸோ அந்த நூறுரூபாய் என்ன பண்ணலான்னா நமக்கு தேவையில்லை எதுக்கு இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் ஒரு பிளேஸ் வந்துட்டு தேடிவார் எங்கேயாவது வச்சிடலாமே அப்படின்ற மாதிரி ஸோ அது எங்கே எங்கே வைப்பாருனா இந்த டாலி இருக்காங்க இல்லையா ஆமஸோட ஒய்ஃப் இவங்க அவங்களோட பெட்ரூமில் போய் பார்த்துட்டு அந்த பில்லோவில் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு பின்னு தேடி இந்த சேஃப்டி பின்னு சொல்லுவாங்களையா அந்த பின் தேடி அந்த பில்லோவில் வந்துட்டு ஒழிச்சு வச்சுட்டு இவர் வந்துடுவார் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு இவருக்கு ஒரு நினைவுகள்லாம் வரும் இந்த மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா டின்னா வந்துட்டு ஒருத்தங்க இருந்தாங்க இவங்க என்னை எங்களோட என்னோடய அம்மாவோட விஷஸ் இல்லாமலேயே நான் நாலு வயசாக இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு போய் முடி வெட்ட கூப்பிட்டு போனாங்க அதுவே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரிலாம் இருந்தது எங்கள் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எதிரின்னா அவங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு குறிப்பிட்டிருப்பார் ஏன்னா அந்த வயசில் எல்லாேருக்குமே வந்துட்டு பிடி ஹேர்கட் பண்ணுறதுனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பிடிச்சி தலைய நேராகவே எதுவும் ஷேக் பண்ணாத இப்படி பண்ணாத நம்மளை மிரட்டியே எதுவும் ஒரு வில்லன் போலவே நமக்கு வந்து ஹேர்கட் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அதெல்லாம் அந்த அனுபவம்லாம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதே போல் தான் இவருக்கும் இருக்குது ஸோ அதே போல் இன்னொரு ஒரு தாட் வரும் இவர் சின்ன வயசாக இருக்கும்போது அதாவது Thank you ஜோசப் இந்த ஜெர்மன் பாய் ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் என்னன்னா ஃபில் ஹேர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்துட்டு இவரோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஜோசப்போட ஃப்ரெண்டு ஓகேங்களா ஹைஸ்கூல் படிக்கும்போது ஸோ இவங்களை வந்துட்டு இவர் என்னன்னா இவர் நினச்சிருப்பாரு அப்போலாம் நான் ரொம்பவே ஹேண்டமாக இருப்பேன் என்னை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே சொல்லுவாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஒரு நாள் என்ன ப என்ன பண்ணுச்சுன்னா வில்ல ஹேர்ஷியாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு வந்தாங்க அப்போ இருக்கும்போது வந்துட்டு மிஸ்ஸஸ் ஹேர்ஷா அதாவது வில் ஹேர்ஷியாவோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என்னை வந்துட்டு பாத்துட்டு மெப்பிஸ்டோபிலிஸ் போல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இவருக்கு வந்துட்டு அதுவே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் நான் என்ன வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸம் நினச்சிருந்தது நீ என்ன யார் நான் மெபி என்ன என்ன போய் மெபிஸ்டோ போலீஸ் போல் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க மெபிஸ்டோ போலீஸ் தெரியும் இல்லையா இவரை வந்துட்டு எதில் வருவார் இந்த செவன் டெட்லி சென்ஸை கூட ஆட்கொள்கிற இவர் தானே இவர் நரக்கத்திலே வந்துட்டு ஒரு பெரிய பர்சன் அப்படின்ற மாதிரி இல்லையா இவரை வந்துட்டு டாக்டர் ஃபாஸ்டஸை கூட இவர் தான் அவன் அவரோட கட்டுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு ஸோ அந்த பர்சன் அவன் அவன் வந்துட்டு அவரோட ஃபேஸே நல்லா இருக்காது ரொம்ப கொடூரமாக இருக்குமே அப்போ என்ன வந்துட்டு அதோட கம்பேர் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கூட நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி அதெல்லாம் நினச்சி மீண்டும் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே அவர் இருப்பார் அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு இவர் நியூஸ் பேப்பர் படிப்பார் அண்டு இன்னொரு விஷயம் நான் முன்னாடியே சொல்ல மாட்டேன் இவர் வீட்டில் இருக்கும்போது ஜோசப் வீட்டில் இருக்கும்போது ஏழு மாதம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கார் இல்லையா தொடர்ந்து வீட்டிலே இருக்கிறார் இல்லையா அவரோட ஒரே ஒர்க் என்னென்னா நியூஸ் நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறத முழுசாக இவர் படிச்சிருவார் ஒரு நாலு முழுசும் இவருக்கு என்னென்னா ஒரு முப்பது பேஜ் இருக்குன்னா வச்சுங்களேன் அது எல்லாமே வந்துட்டு படிச்சிருவார் லைன் பை லைன் படிப்பார் அண்டு அது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு மீண்டும் நம்ம இதில் ஏதாவது படிக்காம விட்டுட்டோமா அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு மீண்டும் அதை வந்துட்டு படிக்க தொடங்குவார் ஸோ அதுதான் அவரோட ஒரே வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு இவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு பேர் வரும் ஜெஃபர்சன் ஃபார்மனோட பிளேன் வந்து பிளேன் வந்துட்டு தண்ணிக்குள்ளே வந்துட்டு விழுந்துருச்சு அவர் என்ன நிலமையில இருக்கார் டெத் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஜெஃபர்ஸன் ஃபார்மனா இவர் நான் எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கனே இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்கனே அப்படின்ற மாதிரி நினைப்பாரு இந்த நேம் வந்துட்டு எனக்குள்ளே எப்படியோ அடிப்படுது அப்படின்ற மாதிரி நினைப்பாரு அப்படி தோணும்போது தான் இவருக்கு தெரியும் இவர் வந்துட்டு என்னோடய மேட்டு அவரோட பேர் என்னவாக இருந்துச்சுன்னா ஜெஃப் ஃபார்மேன் ஸோ அவன் தான் இந்த மாதிரி இருக்கான் போல இவனுக்கு வந்துட்டு ஏதோ இதாக இருக்குது போல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இடையில இடையில இந்த வாரில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய வந்துட்டு டெத் ஆகிட்டே போயிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன வரும்னா முன்னாடியே வந்துட்டு இந்த இவங்க இருக்கு இவங்க இவங்களையும் வந்துட்டு கொஞ்சம் விட்டு தான் போயிட்டு கிட்டி டம்ளர் கிட்டி டாம்லர் வந்துட்டு ஜோசஃபோட ஜோசஃப்க்கு வந்துட்டு ஒரு அஃபேர் இருக்கும் ஆனால் இவங்க வந்துட்டு சரியாக இடையில் வந்துட்டு கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி இருக்கும் அவங்கள விட்டு கொஞ்சம் அப்படியே லீவாகி தான் இருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்துட்டு ஒரு சமயத்தில் வந்துட்டு உள்ளவும் வருவாங்க எப்படின்னா இவர் இவருக்கு இன்னொரு ஒரு நினைவுகளும் வரும் என்னென்னா இவர் வந்துட்டு ஸ்லம் ஏரியாவில் வந்துட்டு தான் இருப்பார் அப்போ என்னென்னா சின்ன வயசில் இருக்கும்போது அந்த பிளேஸ் என்னென்னா மான்ட்ரல் ஸோ அப்போ இருக்கும்போது தான் வந்துட்டு என்னை ரொம்பவே வந்துட்டு அவங்களோட கட்டுக்கோப்பில் என்ன என்னால் வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது சின்ன வயசில் எல்லோருக்குமே அப்படி தானே இருக்கும் தான் என்ன ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் அது செய்ய முடியாது எல்லாமே வந்துட்டு அவங்களோட டிசிஷனாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு முடி அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு இவங்களுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா இவருக்கு ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போதும் கேட்கும் யாரையாவது ஒருத்தரை வந்துட்டு என்ன இவ்வளோ அது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப தா மட்டும் தா மட்டும் வாழணும் தா எந்த தன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்கணும் அதை வச்சு மற்றவங்கள வந்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மனிதர்களை வந்துட்டு இவரெல்லாம் பார்க்கும்போது இவருக்குள்ளே வந்துட்டு பேர்ஸ்னல் அஃபேர்ஸ் பர்சனலாக நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு முன்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மீண்டும் வந்துட்டு இவா வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு தேடிட்டு இருப்பாங்க ஒரு புக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இவர் ப்ரெசென்ட் பண்ணுவார் ஜோசப் வந்துட்டு ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவார் ரெக்கமெண்ட் பண்ணுவார் இவாவுக்கு அந்த புக்கோட பேர் என்னன்னா டப்ளினர்ஸ் ஓகேங்களா அந்த புக்கோட நேம் வந்து டப்ளினர்ஸ் ஸோ அதை வந்துட்டு இவா வந்துட்டு தேடி பார்ப்பாங்க காணமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு காணமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோசப் கிட்டே சொல்லுவாங்க உடனே ஜோசப்க்கு வந்துட்டு ஷாக் ஆகிடும் ஏன்னா இவர் இவ அதை ஆக்சுவலாக இவாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண புக்கை தான் கிட்டி டம்ளர்க்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது கிட்டி டம்ளாக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க இவர் உடனே சரி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் பார்க்கலாம் இப்படின்னு தேடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க உடனே இவன் வந்துட்டு ஒரு க்ளூ இவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க எப்படி இதையும் வந்துட்டு வினாக்கரை தான் தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்ற நினைப்பாங்க எப்படியோ ஒன்று தான் வச்சுனா ஆமாம் தான் இருக்கும் நம்ம எதாவது தேடி பார்க்கலாம் இல்லை இங்கேயே கூட இருந்தா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சரி உடனே கிட்டி டம்ளரோட பேர் வந்து இங்கே அடிபட்டுச்சு எப்படி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு ஸோ அவங்களே போய் பார்ப்பாங்க கொஞ்சம் அப்படி நல்லா போயிட்டு இருக்கேன் எங்களுக்கு உள்ள கான்வர்சேஷன் சரி அண்டு சம் கிசஸ் அண்ட் ஆல்சோ என்ன இவங்களை வந்து ட்ரெஸ் ஆன்லையும் பார்த்துருக்கேன் ஆஃப்லையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவங்களோட இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இன்னும் நல்லாவே பில்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா இவங்களுக்குள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷன் தான் லீடாகும் அப்படின்ற மாதிரி அதை அதை கரெக்டாக ஒரு நோட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க ஸோ இப்போ இப்படி போயிட்டுருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க ஸோ அந்த காப்பி ஐவர் அந்த டேம் அந்த பொர் இல்லையா டபிளின் எஸ் ஸோ அதை வாங்கலான்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க உடனே பார்த்த உடனே அவர் அந்த வீட்டுக்காக வந்துட்டு ஒரு நாற்காலி ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்துட்டு இருக்கும் அந்த ஷர்ட் வந்துட்டு கண்டிப்பாக வேறு ஒரு பர்சன் இருந்தால் தான் இருக்கும் ஸோ ஷீஸ் அண்ட் அஃபை வித் அத அத மேன் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சிப்பாங்க ஸோ இவங்க வந்துட்டு நம்மகிட்ட நம்மகிட்ட வந்துட்டு பொய்யா தான் இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி தாட் ப நினச்சிப்பாங்க அதே தான் அவங்ககிட்ட கேட்பாங்க ஸோ அவரும் கேட்பார் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுருவார் ஜோசப்பும் இந்த ஷர்ட் வந்துட்டு உனது இல்லை இல்லை அது ஒரு வேறு வேற ஒரு பர்சன் தானே அப்படின்னு கேட்பாரு சரி உடனே அவங்களும் ஆமான்னு சொல்லிவிடுவாங்க சரி எல்லாருமே எங்கிட்ட பொய்யாவே இருக்காங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி இவருக்கு போயிடும் ஸோ இது உடனே அவரும் திட்டிட்டு சரி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அந்த சமயத்தில் இவருக்கு இன்னொரு ஒரு ஞாபகம் வந்துட்டு நினைவுகள் அப்படியே உள்ளே வரும் யாருன்னா மிஸ்டர் ஃபேன்சல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இவர் வந்துட்டு ஒரு டெய்லர் ஸோ அந்த டெய்லர் இவருக்கு வந்துட்டு ஒரு பட்டன் தைக்கணுன்னா அப்போலாம் வந்துட்டு இவருக்கு ஃப்ரீயாகவே தைச்சி கொடுத்தா ஒரு நேரம் ஞாபகம் இப்போலாம் இவர் என்ன தினமும் பண்ணுறாரு ஒரு பட்டன் தைக்கிறதுக்கு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சென்ஸ் வாங்குறாரு ஒரு ஷர்ட் தைக்கிறது ஒரு பெரிய ஷர்ட் ஃபேண்ட் அந்த மாதிரி அவர் தைக்கிறதுனா எயிட்டி டாலர்ஸ் வாங்குறாரு ஃபாஸ்ட் ஷூட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த இந்த நிறைய பட்டன்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ஃபார்ட்டி ஒன் ஆகலாம் இல்லாட்டி பதினஞ்சுக்கும் மேலே முப்பதுக்கும் மேலே எவ்வளோ வேணாலும் இவர் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இப்போ ரொம்பவே மாட்டேன் ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அங்கே நிறைய வேலைக்கு போகிறவங்களே அதிகமாக இருக்காங்க இவரோட கடையும் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ பாரு எப்படி எப்படி வந்துட்டு முன்னேறிட்டு எந்தளவு வந்துட்டு இவர் காசு வந்துட்டு சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இப்போது இவாவுக்கு வந்துட்டு ஒரு இவாவை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு விசிட் பண்ணுவாங்க யாருன்னா சூசி ஃபே சூசி ஃபேர்ஸோ அப்படிங்கிறவங்க விசிட் பண்ணுவாங்க ஸோ இவங்க யாருன்னா இவாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இவங்க ஸோ இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா என்னை வந்துட்டு எங்களோட ஹஸ்பண்டை வந்துட்டு ஏமாற்றிட்டாரு அதாவது அப்யூஸ் பண்ணுறாரு என்ன ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அவங்களோட தூக்கிட்டு வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பே கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க கிட்டே ஸோ இவா என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா தயவு செஞ்சு அவனை விட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கடைசியாக அது கொஞ்ச நாள் போன போன பிறகு என்ன என்ன நடக்கும்னா என்னோட என்னை வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாரு நாங்கள் இப்போ வந்துட்டு ஒன்றா தான் இருக்கோம் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இவ்வாவுக்கு வந்து அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் என்ன பிரிஞ்சுன்னு சொல்கிறாங்க உடனே சேர்ந்துட்டேங்கிறாங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி இவாவும் திங்க் பண்ணிப்பாங்க ஸோ இப்போ இதே சமயத்தில் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு வருது இவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருபத்தி ஏழு வயசு ஆகிருக்கும் அதாவது ஜோசப் வந்துட்டு இருபத்தி ஏழு வயசு ஸோ இப்போ இவரோட ஆனிவர்சரி வருது ஜனவரி சொன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து தான் ஜோசப் அண்ட் டிவாவோட சிக்ஸ்த்து வெட்டிங் ஆனிவர்சரி ஓகேங்களா ஜனவரி ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து ஸோ இப்போ என்ன நடக்கும்னா அந்த சமயத்தில் வந்துட்டு இவருக்கு ஒரு பழைய தாட்லாம் வர பயங்கரமாக வரும் அந்த இவங்க இவங்க அம்மாவோ ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் டெத் ஆகிட்டுருப்பாங்க ஒருத்த வந்துட்டு அடிபட்டிருப்பாங்க அவங்கள எடுத்துட்டு போகிறத வந்துட்டு இது பண்ணுவாங்க உடனே போலீஸ் வந்துட்டு ஏதோ ஒன்று பார்த்து இது பண்ற மாதிரி இருக்கும் அதே தான் எங்க அப்பா அந்த மாதிரி இருந்த அப்பவும் வந்துட்டு என்னை இந்த மாதிரி பண்ணாங்க எங்க என்னோட ஆண்ட் வந்துட்டு ஒருத்தர் ஆண்ட் அதாவது எங்க அம்மா இருந்தப்ப எப்படின்னா இவங்க அம்மாவோட அக்கா அக்காவோ தங்கச்சியவாயிர இருக்காங்க அவங்க வந்துட்டு என்னோடய அம்மா வந்துட்டு தூக்கி அவங்க பாட்டு யாரும் இல்லாத போல் தூக்கி அப்படியே போட்டாங்க அவங்கள என்னென்ன கூட கண்டுக்கல அப்படின்ற மாதிரி நினைப்பார் இது எல்லாமே இவருக்கு மனசுக்குள்ளேயே போய்ட்டுருக்கும் ஸோ எல்லோரும் நிறைய பேரோட நிலமை வந்துட்டு இப்படி தான் இருக்குது ஸோ ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிறத வந்துட்டு ஹியூமானிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே யாருக்குமே வந்துட்டு அதிகமாக இல்லை அது எப்போது வந்துட்டு கண்டு எப்போது வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த ஆனிவர்சரினால இந்த ஆனிவர்சரி டே அப்போது நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பார் ஸோ இது வந்துட்டு இந்த நாள் வந்துட்டு ஹாப்பியாக போகும்னு நினச்சா ஆனால் இப்படி போகலை ஸோ இது இவாகிட்ட சொல்லி அவங்களே வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கலான்னு நினைக்கல என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்துட்டு இனிமே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாரு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இவர் வந்துட்டு ஹேப் ஸ்டேட்லர்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்ப்பார் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இவர் வந்துட்டு ஓல்டு ஃப்ரெண்டு தான் இவரும் ஸோ இவர் என்னென்னா ஜ ஒரு ஆக்டர்னு வந்துட்டு இவர் குறிப்பிட்றாரு ஸோ டேரக்டர் சப்போர்ட்டட் பை டபிள்யூபிஏ அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க ஸோ இவருக்கு வந்துட்டு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம் ஸோ இவர் தான் வந்துட்டு ஒரு டிராஃப்டை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி இவரோட டிராஃப்டையும் வந்துட்டு ரிஜெக்ட் இருப்பாங்க இவர் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்துட்டு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாகவே இருப்பார் ஏர்னஸ்ட் லூபிடச் லூபிடச்னு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க யாருனா அவர் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் அவர் ஸோ அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டிருப்பா இருந்தாலும் வந்துட்டு அவர் கடைசியாக வந்துட்டு அவரை பார்க்க முடியாது ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா எப்படியாவது நான் பார்த்துருவோம் அப்படின்ற ஒரு தாட்லேயே இருக்கும் ஸோ அடிக்கடி வந்துட்டு ஆஃப் ஸ்டெட்லரும் வந்துட்டு மீட் பண்ணுவார் ஸோ இவருக்கு என்ன இவர் இவரு பார்த்த உடனே இவர் லீவ் ஆகணும்னு தான் நினைப்பாங்க என்னென்னா இவருக்கு மெயினாக வந்துட்டு ஜோசப்கே எப்படின்னா யாராவது ஒரு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள விட்டு நம்ம வெளியே வந்து அவங்கள அவங்கள விட்டு எப்படியாவது போயிடுவார் அவங்க அவங்கள பார்த்தாலே வந்துட்டு மறைஞ்சிப்பாங்க என்னென்னா யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அட்டென்ஷன் வந்துட்டு என் மேலே விழுந்துடும் கண்டிப்பாக என்னை மீண்டும் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுருப்பாங்க அதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு இவர் விழுந்துடுவார் ஸோ இதே போல் தான் என்னென்னா ஆஃப் ஸ்டேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்துட்டு அவரோட சொந்த சோக விஷயத்தையும் வந்துட்டு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு இப்படிலாம் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இவருக்கு வந்துட்டு போரடிச்சு போயிருந்தா அதை வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி விலகியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துட்டு இவருக்கு வந்துடும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இவங்க இவங்க இருக்காங்க இல்லையா மிஸ்ஸஸ் பிரிக்ஸோட மிஸ்ஸஸ் பிரிக்ஸ் தானே லேண்ட் லேடி ஸோ அங்கே இருக்கும்போது அவங்க வந்துட்டு ரொம்ப டெத் ஸ்டேஜில் வந்துட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்துட்டு எல்லோரும் போங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்த விட்டு இவங்க வந்துட்டு போகலான்னு போ அந்த இடத்த விட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஸோ அங்கே யார் இருப்பாங்கன்னா பெத் கெசல் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரோட வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க ஸோ அங்கே அங்கே இவங்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஆளாகவே வந்துட்டு மதிக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே அந்த காலக்கட்டத்தில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு குளிராக இருக்கும் ஸோ வீடு வந்துட்டு ரொம்ப ஒரு சொல்லிக்கிற அளவெலாம் இல்லை இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல வாழ்ந்துதான் ஆகணும் ஸோ பெட்கேஷல் வந்துட்டு என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஸோ ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எப்படி சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவங்களுக்கு இப்போ தான் கற்றுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால தான் வந்துட்டு வந்துட்டு அமேச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றுக்குட்டி அவங்க இப்போ தான் அதில் இருந்து கற்றுக்கிட்டு வராங்க இவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒருத்தங்க இருப்பாங்க கெசல் இவர் வந்துட்டு ஆர்கிட்ட இவர் வந்துட்டு எலக்ட்ரீஷியன் இவர் ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன தா இதுன்னா எதனா ஒன்று பண்ணிணாங்கன்னா கரெக்டாக இவங்க கீழே வந்துட்டு போட்டு அந்த ஸ்கல்ச்சர் சிற்ப சிற்பி இவங்க ஒரு இதே ஏதாவது போட்டு உடச்சிட்டே இருப்பாங்க சத்தம் வந்துட்டு நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவர் இவர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஜோசப் எங்கள் தயவு செஞ்சு சத்தத்தை குறைங்க எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டைட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னோட விருப்பம் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேஸில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து ஒரு எலக்ட்ரீஷியன் அது இல்லாமல் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டு கரண்ட்டும் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க இவர் போய் ஜோசப் கேட்பார் என்ன இந்த மாதிரி கரண்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறீங்க ஏதாவது முன்னாடி வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம் இல்லை எப்போ கரண்ட் ஆஃப் பண்ணுறோம் எப்போ ஆன் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேப்பாரு ஆனால் என்ன சொல்லுவார் நான் கரண்ட் ஆஃப் பண்ணுறதும் ஆன் பண்ணுறதும் என்னோட விருப்பம் நான் அதை எப்போ வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இதுவே வந்துட்டு இங்களுக்குள்ள ஒரு வந்துட்டு ஜோசப் செம்மையா கடுப்பாயிட்டு அடிச்சிடுவாரு கேசலை வந்துட்டு அடிச்சிருவார் அடிச்சிடுச்சு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு வாக்குவாதம் போயிட்டு பிடிச்சி இழுத்து அது என்ன பண்ணுவாங்க உடனே கொஞ்சம் நேரம் வந்துட்டு இவா வந்துட்டு அதை தடுப்பாங்க அப்புறம் இதை வந்துட்டு நான் போய் நான் போலீஸில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கெசல் சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்துட்டு அந்த தா அந்த முடிவுலாம் எடுக்கும் பெஸ்கில் கெசல் வந்துட்டு அளவுக்குலாம் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு வந்துட்டு இவங்களை இவங்களே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இதில் கீழே எப்படின்னா பெத் கேசலும் சொல்லுவாங்க பெட் கேசலாக அண்டு இவா வந்துட்டு ரெண்டு பேருமே கன்சல் ஆகிட்டு இதெலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க அதே சமயத்தில் வந்துட்டு இப்போ தான் இவர் கூப்பிடுவார் ஸோ இவர் வந்துட்டு என்னென்னா மிஸ்டர் ஜான் பேல் தான் கூப்பிடுவார் ஸோ ஜான் பேல் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மீண்டும் இந்த வீட்டுக்கு வாங்க இங்கே வந்துட்டு யார் வராங்கன்னா இவங்க வந்துட்டு வருவாங்க பே பேட்லாட்ங்கிறவங்களுக்கு கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துக்கே வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா ஃபேஷன்ஸ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்துட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களோட பேபியை விட்டு தான் வரலான்னு நினைப்பாங்க ஸோ எப்படி எப்படின்னா அந்த அவங்களோட குழந்தையை விட்டுட்டு தான் இந்த இடத்துல ட்ரைனிங் வந்துட்டு வரணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ அவங்க வந்துட்டு எங்கே போகணுன்னா கலிஃபோர்னியாவுக்கு வந்துட்டு போகணும் ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட குழந்தையை யார்கிட்ட விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களோட கிட்ட அந்த ஃபேஷனோட கிட்ட விட்டுட்டு போகிறாங்க அந்த இடம் எங்கே இருக்குதுன்னா டெக்கோட்டா அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதே சமயத்தில் இந்த மாதிரிலாம் இவங்க இருக்கும்போது இவர் ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருப்பாரு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அண்டு சிக் உமன் வந்துட்டு அங்கே பார்ப்பாங்க இவங்க எதுவும் ஒன்று சொல்லி வந்துட்டு இவங்க இந்த இடத்துக்கு வராத இதெல்லாம் வந்துட்டு உங்களோட இடம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இவருக்கு அது இல்லாமல் இதில் நிறைய இடையில் வந்துட்டு ஏதோ ஒரு கனவுலாம் வரும் அந்த அந்த கனவு வந்துட்டு ரொம்ப நல்லாவே மென்ஷன் பண்ணிப்பாங்க இவர் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிறதாவும் அங்கே வந்துட்டு என்னை உள்ளே வராத வராதான்னு சொல்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அதெல்லாம் இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பயத்தையும் வந்துட்டு ஏற்படுத்தும் அந்த மாதிரிலாம் இடையில் வர்றது பயத்தையும் வந்துட்டு ஏற்படுறதாக கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திடீர்னு வந்துட்டு மீண்டும் வந்து கிட்டி டம்ளர் வந்துட்டு வருவாங்க நீயே என்னை வந்துட்டு பார்க்குறதே இல்லை என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள விட்டு வெளியே வராங்க இல்லையா அப்போ வந்து சாம் பேர்சன் அதாவது இவாவோட கசின் இருப்பார் அவர்கிட்ட வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துருவாரு அங்கேருந்து வரத உடனே இவர் வந்துட்டு நீ என்ன அங்கே எங்கிருந்து எதுக்கு வர அப்படின்னு சொல்லுவாங்க நான் சும்மா எதுனா ஒன்று பார்த்துட்டு இது பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சும்மா மலுப்புவார் ஆனால் அவன் எப்படி இவர் நினைப்பாரு ஜோசப் வந்து நினைப்பார் எப்படியும் வந்துட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான் எப்படியும் போய் என்னோடய கிட்ட வந்துட்டு சொல்லிட்டுருப்பான் மாம மா மாமனார் வந்து வந்துட்டு இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பார்த்தா மீண்டும் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு மீட் பண்ணுவாங்க ஆனால் எதுவும் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க ஆல்ரெடி இவங்க இன்னொரு ஒரு இது வச்சிருப்பாங்க இன்னொரு பார்ட்டிக்கு வந்துட்டு ஹேண்ட் அவங்களாம் வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க அங்கே வந்துட்டு அங்கே போவாங்க இருந்தாலும் அங்கே போய் பார்த்தா வந்துட்டு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க பரவாயில்ல இது ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஜோசப் நினச்சிப்பாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை வந்துட்டு இதுக்கு போக சொல்லுவாங்க என்னென்னா இப்போது அந்த இடத்துல வந்துட்டு இவர் தான் பேல் தான் வந்துட்டு அழைச்சிட்டு வருவார் இங்கே மீண்டும் நீங்கள் இந்த வீட்டுக்கே வாங்க அந்த டெத் பேரில் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு கட்டில் வந்துட்டு எடுத்து போய் அவங்கள அவங்களுக்கு வந்துட்டு வச்சிடலாம் யாருக்குன்னா மிஸ்ஸஸ் பிரிக்ஸு பிக் பிரிக்ஸ்க்கு வச்சிடலாம் ஸோ அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ரோக்கில் இருக்காங்க அது வந்து ஒரு பக்கவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் அதனால் வந்துட்டு ரொம்பவே அவதைப்பட்டிருப்பாங்க ஸோ அது எப்படியாவது அவங்கள வந்துட்டு பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ மீண்டும் வந்துட்டு இந்த விநாயகர் இருக்கார் இல்லையா அவர் சரியான கடுப்பான ஆள் அவர் மீண்டும் அவரோட சேட்டையை வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னா இவருக்கு ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கூட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம் அதுவே வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்துட்டு இவர் எக்ஸ்போஸ் பண்ணுவார் இவ்வாகிட்ட என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க பேங்க்கு போயிட்டு இது வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு காசு வந்துட்டு செக் செக்கை வந்துட்டு காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா சொல்லுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு சொல்லுவார் இதுக்கு அவர் போக மாட்டேன்னு சொல்கிறாருன்னா ஜோசப்பே அவருக்குள்ளே நினச்சிப்பார் நான் ஆல்ரெடி அங்கே போனேன் அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் சண்டை வந்துருச்சு நான் மீண்டும் போனா என்னை கண்டிப்பா ரெகனைஸ் பண்ணுவோம் நான் போனா இதுமே செய்ய மாட்டான் அப்படின்னு நினைச்சுப்பாரு ஆனா இவரு எதுவுமே சொல்ல மாட்டாரு இவா கிட்ட நான் போகல அங்க எனக்கு வந்துட்டு போ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு உடனே இவ்வா கஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா அவங்ககிட்ட ஏதாவது சண்டையா இருக்கும் அப்படின்னு நினச்சப்பாங்க உடனே சண்டை தான் சரி நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுவாங்க பாரு உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துடும் அது என்னென்னா நீ எப்போ பார்த்தாலும் என்னை என்னை வந்துட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறேன் நான் வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன் நான் ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் இருக்கிறேன் என்ன எப்படி சொல்கிறது அது ஒரு பயங்கரமாக ரொம்ப நாள் அடைப்பட்டு மனசுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்ததை இப்போ வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவார் பயங்கரமாக திட்டிடுவார் இதே சமயத்தில் என்ன பண்ணுவோம் வனக்காரர் வந்துட்டு அந்த பாட்டில் அந்த பாட்டிலெலாம் தூக்கி போட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டுருப்பாரு உடனே வெண்ணாகரை போயிட்டு ரொம்பவே திட்டி ரொம்ப பெரிய சத்தம் போட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் ஆட்கள் எல்லாமே அதாவது ரூம் அந்த ரூமிங் ஹவுஸில் இருக்காங்க இல்லையா எல்லாருமே வந்துடுவாங்க என்ன என்னடா இது இப்படி இப்படி சட்டை இப்படி சண்டை போடுறாங்க அப்படினு நினச்சிட்டு இருப்பாங்க மெயினாக அங்கே யார் இருப்பாங்கன்னா கேப்டன் பிரிக்ஸும் அண்டு மிஸ்ஸஸ் பேட்லட்டும் இருப்பாங்க மிஸ்ஸஸ் பேட்லட் வந்து இப்போ கடைசியாக வந்தவங்க தான் ஒரு டெனன்ட்னு சொல்லுவாங்க இப்போ தான் அந்த கேரக்டரே வந்துட்டு உள்ளே வரும் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க உடனே இவங்க வந்துட்டு இது பண்ணுவாங்க மிஸ் பிரிக்ஸும் வந்துட்டு சொல்லிடுவாங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க இந்த வீட்டு விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இல்லையா அது அப்படியே எல்லாருக்குமே வந்து இரிட்டேட் ஆகும் இந்த வினேக்கர் வந்துட்டு எப்பவுமே ரொம்ப அரகண்டான கேரக்டர்ஸ் தான் கேரக்டர் தான் இவர் ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க ஸோ இதுவும் வந்துட்டு இவருக்கு ஒரு வந்துட்டு மன மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஸோ இப்போ எப்படியாவது நம்ம ஒரு வேலையை வந்துட்டு வாங்கியே ஆகணும் அவர் ஆல்ரெடி போட்டிருப்பா அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க மீண்டும் வந்துட்டு ஆஸ் ஃபுன் அஸ் பாசிபிள் எனக்கு கரெக்டாக இந்த வேலையை வந்துட்டு கொடுத்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு ஒரு லெட்டர் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா ஸோ லீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டு இறந்துருப்பாங்க யாருன்னா மிஸ்ஸஸ் பிரிக்ஸ் வந்துட்டு இறந்துடுவாங்க ஸோ அந்த இறந்துட்ட இறந்துட்ட அப்போவே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரிசீவ் லெட்டர் வந்துட்டு வரும் ஸோ நீங்கள் எப்போ வந்துட்டு சீ நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவருக்கு வந்துட்டு அது ஒரு மன நிம்மதியை வந்துட்டு கொடுக்கும் இருந்தாலும் வந்துட்டு இவா வந்துட்டு இவரை இவரை விட்டு பிரிஞ்சு அதாவது ஜோசப் போயிட்டு பிரிஞ்சு நம்ம போய் நம்ம அம்மா வீட்டுக்கே வந்துட்டு அம்மா கூடவே வந்துட்டு இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் போயிடுவாரு அதுக்கப்புறம் கடைசியா இவரு ஜோசப் வந்துட்டு அவர் அவரை போய் போய் நம்ம அப்பாவை பார்க்கலாம் அப்பாவை பார்த்து நம்ம ஒரு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு போயிடுவாரு ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு கடைசியாக வந்துட்டு முடியும் கடைசியாக வந்துட்டு ஒரு வேலை வாங்கிடுறாரு இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அவங்கள விட்டு லீவ் ஆகி போகிற மாதிரி தான் லீவ் ஆகி போகிற மாதிரி சொல்ல முடியாது நம்ம 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 அம்மா வீட்டுக்கா போய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ கடைசியாக இவர் அந்த ஆர்மியில் போகணுன்ற ஆசைப்பட்ட அந்த ஒர்க்கை வந்துட்டு கிடச்சிடுது அப்படின்ற விஷயத்தை தான் இது சொல்லும் ஓகேங்களா ஸோ இடையில நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும் நான் இதை வந்துட்டு ரொம்ப ஷார்ட்கட் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் அண்ட் இதுதான் ஸ்டோரி இது மூவோ ஸ்டோரி ஓவரால் ஸ்டோரின்னு சொன்னாலே இதுதான் இந்த நாவலோட ஸ்டோரி இது இது இட்ஸ் இன் டைரி ஃபார்மேட்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க இதுதான் இதில் இருக்கிற விஷயம் தட்ஸ் இட் தேங்க் யூ